ஹலோ, வெல்கம் டு டாப் தக்கர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸ் இல்லைங்க, சோப்ஸ். ஸோ என்னென்ன சோப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைக் கேரட், மீண்ட், சாண்டல் அண்ட் ஆலோவேரா சோப். இதோட யூசஸ் என்ன, இந்த சோப்பை எப்படி பண்ணணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீ சோப் வேணுங்கிறது எல்லாருமே நம்ம நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம எடுத்தோன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற ஃப்ளேவர்ஸில், நம்மளுக்கு ஏற்ற கலர்ஸில் நம்ம வந்து சோப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கேரட் சோப், இன்னொன்று வந்து ஆலோவேரா சோப், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யோர் சாண்டல் சோப், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மின்ட் சோப், புதினா சோப். ஸோ இந்த சோப்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ங்க. ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சோப் தவிர வேறு எதுக்கும் மாறவே மாட்டீங்க. ஸோ இந்த சோப் மேக்கிங்க்கு நம்மளுக்கு பேஸான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோப் பேஸ் தான். ஸோ இந்த சோப் பேஸோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது கூட பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ கேப்சூல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸை கட் பண்ணி நம்ம இப்போ டபுள் பாயில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் பேஸ் தாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சோப் பண்ண போகிறேனுங்கிறதுக்காக இந்த பேஸ் இவ்வளோ பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஸஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். முன்னையே தண்ணி சூட வச்சுருக்கேன். ஸோ அதில் இதை வச்சு டபுள் பாயில் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆலோவேரா ஜெல் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜெல் பாட்டில் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு ஆலோவேரா ஜெல் வந்துடும். இதுதான் நம்மளோட ஆலோவேராவோட பியூர். ஸோ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த பியூரமே பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டர் மாதிரி இருக்கணும். இப்போ கேரட் சோப்புக்காக நம்ம கேரட்டை வந்து மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர். ஸோ இப்போ நம்ம கேரட் பியூர் வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இதிலிருந்து நம்ம கேரட் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம். இதில் வந்து எதுக்கு பன்னீர் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ண சொன்னேன்னா, பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு நல்லா கிளியர் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். ப்ளஸ் அவங்களோட சோப்போட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு சோப்புக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு போதும், 2-3 டேபிள் ஸ்பூன். ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி கேரட் போட்டு கிரைண்ட் பண்ணி பியூர் எடுத்திருக்கேன். சேம் வைஸ் இப்போ புதினா சோப்புக்காக என்ன பண்ணுறேன்னா, புதினா லீவ்ஸ் எல்லாம் எடுத்து அதை அரைக்க போகிறோம் மிக்சரில் போட்டு. இதுலேயே நம்ம கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிடுறோம். இப்போ புதினா கிரைண்ட் பண்ணியாச்சு. புதினாவை நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி புதினா வாட்டரை எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாண்டல் சோப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 2 டீஸ்பூன் ஆஃப் ஒரிஜினல் சாண்டல் உட் பவுடரை எடுத்திருக்கேன். நம்மளுக்கு நிறையா ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆஃப் சாண்டல் உட் ஆயில் போடணும். அதில் பன்னீர் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம சோப்புக்கு தேவையான மீண்ட், அதுக்கப்புறம் மை சாண்டல், அலுவேரா, கேரட் இந்த நாளோடைய இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் கேப்சூல் எடுத்து எல்லா சோப்லேயும் ஒரு ஒரு கேப்சூல் நம்ம ஆட் பண்ணுறோம். விட்டமின் இ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தாலும் இது வந்து பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபோர் பண்ணணும். ஃபோர் புதினா லீவ்ஸ் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோவேரா சோப்பில் புதினாவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சோப் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் ஆலோவேரா வித் புதினா பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்னே சொல்லலாம். ஸ்கின்னுக்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஷன்ஸ் தரும். ஸோ அதனால் ஆலோவேரா கூட நான் இதையும் போட்டு
மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோப் பேஸ்டாக யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ சட்னி கப்ஸ் சாம்பார் கப்ஸ் வரும்ல, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சோப் பேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வச்சு அப்ளை பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சோப் பேஸ் இல்லைனா இந்த சைட் டிஷ்க்கு வர பாக்ஸ் இருக்கும் தெரியுமா ஹோட்டல்ஸில், அந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஸும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அப்படியே லிக்விட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேஸை நம்ம இதில் போர் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஆலிவேரா போட்டால் ஒரு மோல்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேஸில் கேரட் ஊற்ற போகிறோம். நீங்கள் எப்பயுமே பேஸ் வந்து சோப் பேஸ் ஃபுல்லாக பேஸ் ஊற்றணுன்ட்டு ஒரு முக்கால்வாசி ஊற்றுனீங்கன்னா போதும், அதுக்கு மேலே நம்ம போடுற பியூர் வந்து கொஞ்சம் மேலே வந்துடும். லாஸ்ட் சாண்டில்ஸும் நம்ம சாண்டில் சோப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சோப்பில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லெவண்டரா எசென்ஷியல் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து கேரட்க்கு எனக்கு அந்த ஃப்ளேவரே போதும். ஸோ அதனால் ஆலிவேராக்கும் புதினாக்கும் 1 ட்ராப் 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோப்பை ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சா போதுங்க. ஸோ இப்போ நம்மளோட சோப் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிறேன் நம்ம ஆலிவேரா சோப் எடுத்து பார்ப்போம். ஆக்சுவலாக இது பேஸுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஆலிவேராவோட சோப்போடைய யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்பர்ன், சன் டேன் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ரெமெடினே நம்ம சொல்லலாம். அதேமாதிரி ஸ்கின்ல இருக்க ஆக்னியும் மாய்ஸ்சரைசரையும் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும் ஸ்கின்னை. ஆக்னியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம ஆலிவேரா சோப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா சாண்டில் சோப். ஸோ சாண்டில் சோப் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே நம்மளுக்கு எங்கர் லுக் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. எப்பயுமே எங்காகவே இருப்போம் நம்ம, எவ்வளோ வெயிலில் போயிட்டு வந்தாலுமே இது வந்து எங் லுக் தரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அதேமாதிரி நம்மளை வந்து எப்பயுமே இளமையாகவே வச்சுருக்கோனே சொல்லலாம். ஸோ ஆன்டி ஏஜிங் இருக்குது இதில், அதுமாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆ சாண்டில் சோப் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினா சோப். ஸோ புதினா பார்த்தீங்கன்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், புதினா வந்து எந்த ஒரு பிக்மெண்டேஷன்ஸாக இருந்தாலும் அது வந்து டேன் பண்ணும், டல் பண்ணும். ஸோ இது வந்து பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி யூவி டேமேஜ், நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து யூவி டேமேஜாக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குமே இது ஒரு நல்ல ரெமிடினே சொல்லலாம். அதேமாரி ஸ்கின்னை வந்து நல்ல எலாஸ்டிக்சிட்டியாக வச்சுருக்கோம் இது. ஸோ இது வந்து புதினா சோப். நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் இஸ் கேரட். ஸோ கேரட்னாவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அண்ட் திஸ் இஸ் கேரட் சோப். இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஸ்கின்னையுமே ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்மளோட ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரீஸ்டோர் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங்கும் நல்ல ஒரு ரேடியண்ட் லுக்கையுமே இது கொடுக்கும். ஸோ இது கேரட் சோப். இது இல்லாமல் நம்ம இன்னும் எந்தெந்த சோப்ஸ் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகோனட் மில்க் சோப் பண்ணலாம், முல்தானி மெட்டி சோப் பண்ணலாம், பப்பாயா சோப் பண்ணலாம், பீட்ரூட், அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளோர் சோப் பண்ணலாம், பொட்டேட்டோ சோப் பண்ணலாம், கஸ்தூரி மஞ்சள் சோப் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணி நீங்கள் சோப் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் லெமன் சோப். ஸோ அகெயின் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ பை ஃப்ரம் சூர்யா. Use nature, live nature, and have your radiant skin. Bye.